ஐவிட்னஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஐவிட்னஸ் டிவியின் சார்பாகவும் எஸ்விஎஸ் ஃபிஃப்டியின் சார்பாகவும் நெடுநாளைக்கு பிறகு திரு எஸ் வி சேகர் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் எஸ் வி சேகர் சார். வணக்கம் ரமேஷ். எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி ஐவிட்னஸ் டிவி இணைந்து வழங்கக்கூடிய நிகழ்ச்சி கொஞ்சம் கேப் போடணும், ஏன்னா வார வாரம் நம்மளே பேசிகிட்டு இருந்தாக்க என்னடா அவங்க செட்டப் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு தோணும். அதுக்காக நம்ம தெரிஞ்சு விட்ட கேப் தான் இது. விட்டதை பிடிப்போம். இப்போது குடியுரிமை சட்டத்திற்கு எதிரான ஒரு மாபெரும் கலவரம்னு சொல்லலாம், இந்தியாவோட ஒரு தலைநகரமான டெல்லியில் நடந்திருக்கு. அதுவும் நம்முடைய அமெரிக்க அதிபர் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது அப்போ தான் உலகத்தின் பார்வை தன் மேல் விழும்னு ஒரு திட்டமிட்ட சதியாக செய்யப்பட்ட விஷயம். இல்லை, நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் என்ற முறையில் இல்லாமல் ஒரு நடுநிலையாளர் என்ற முறையில் இதுக்கான கருத்தை சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன். மிக தவறான ஒரு விஷயம், யாராக இருந்தாலும் இது தவறான ஒரு விஷயம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இந்த சிஏஏ என்பது இந்தியாவில் பிறந்து வளர்ந்த எந்த முஸ்லீமுக்கும் இது வந்து எதிர்ப்பு இல்லை, அவர்களுக்கு இதில் பாதிப்பு இல்லைன்னு சொன்ன பிறகும் எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னால் அதாவது வாதத்துக்கு பதில் உண்டு, பிடிவாதத்துக்கு பதிலே கிடையாது. இது திட்டமிட்ட சதி. அதாவது மோடி அவர்கள் கொண்டு வரக்கூடிய எல்லாவற்றையும் எதிர்ப்பதற்கு உண்டாக, நேரடியாக எதிர்ப்பதற்கு கையாலாகாத எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து இப்போ வந்து இதை பெரிய அளவில் எடுத்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவங்க பிளான் பண்ணது என்னென்னா, போலீஸு எல்லார் கவனமும் அங்கே பாதுகாப்பு பணியில் இருக்கும், அந்த சமயத்தில் நாம் இதை செஞ்சிட்டா இந்த பிரச்சனை வெளியில் பெருசாக தெரிஞ்சிடும் அப்படி சொல்லி. நீங்கள் கூட பார்த்துருக்கு, இது ரொம்ப வருஷமாக இருக்கிறது தான். கிரிக்கெட் மேட்சில் திடீர்னு ஏதாவது போர்டை தூக்கி பிடிப்பாங்க, அது மாதிரி நிறையா இருக்குது. இது ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்ச டெக்னிக் கிடையாது. இல்லை, வேண்டுமென்றே இது வேண்டுமென்றே கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். இது ஒன்றும் அப்படியே தற்செயலாக ஏற்பட்ட விஷயமே கிடையாது. ஏனென்றால் அவங்க 45 நாள் 50 நாள் இருந்தாங்க, யாருமே கண்டுக்கல. அதாவது ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா சரி, இந்த ரைட்டு போட்டுடலாம். ரைட்டான விஷயத்தை நீ தப்பு தப்பு தப்புன்னு சொன்னால் எப்படி? ஒரு கணக்கு வாத்தியாரே நம்ம ரைட்டான ஆன்சருக்கு தப்பு போட்டால் ரிவைசிங்க்கு பேப்பர் அமிச்சா மறுபடியும் ரைட் வரப்போகுது. இது வந்து சரி, உங்களுக்கு பாதிப்பு, என்ன பாதிப்பு சொல்லுங்கள். இல்லை அது பாதிப்பு, அது சரிங்க, என்ன பாதிப்பு? அது அது பாதிப்பு தான், அதுக்கு மேலே என்ன பாதிப்புன்னு சொல்கிறோம்ல, அதுக்கப்புறம் என்ன கேள்வி அப்படின்னா, எவ்வளோ முட்டாள்தனமானது, என்ன பயம்? அதே சமயத்தில் நீ இந்தியனாக மட்டும் உணர்ந்து கொண்டால் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிற முஸ்லீமுக்கு நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு என்ன, உலகத்தில் எந்த ஒரு முஸ்லீம் நாடுகளுக்குள்ளேயே எந்த நாட்டிலேருந்து போனாலும் குடியுரிமை கொடுத்துருவாங்களா? எத்தனை 120 நாடுகளுக்கு மேலே இருக்குது, எந்த நாட்டில் வேணால் நீ டபக்குன்னு உள்ளே புந்துட முடியுமா? இலங்கையில் தமிழர்கள் அகதிகளாக போனாங்க. எப்போ? இலங்கையில் போர் என்ற ஒன்று நடந்த பொழுது போனாங்க. மற்ற நேரத்தில் எப்படி போக முடியும்? எந்த ஊருக்கு வேணால் போகலாம். நான் பாஸ்போர்ட்டை கீச்சு போட்டு கையை தூக்கிட்டால் உடனே அகதியாக எடுத்துப்பானா? மாட்டான். அந்த நாட்டில் அதுக்கு உண்டான இது இருக்கான்னு பார்ப்பான். இப்போ வச்சுக்கோங்க, இப்போ 170 பேர் இதுக்கு மெக்காவுக்கு போகணும். மெக்காவில் என்ன சொல்லிட்டாங்க? இந்த கரோனா வைரஸ் இருக்கிறதுனால யாரும் வராதிங்க, வெளிநாட்டுக்காரர்களையும் என்னுடைய விசா தர முடியாதுன்னு சொல்லிட்டான். இதுவே இந்தியா சொல்லியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? இந்தியா சிறுபான்மைக்கு எதிராக நிற்குது, என்ன பண்ணிட்டான்? ஏன் விடமாட்டேன்னு தானே சொல்கிறாங்க மெக்காவில், அதுவும் புனித பயணத்துக்கே விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ அதுக்கு ரோட்டில் போய் உட்கார வேண்டியது தானே? இல்லை, நீ மெக்காவில் போய் தகராறு பண்ணிட வேண்டியது தானே? பண்ண முடியுமா? முடியாதுல்ல. நான் முஸ்லீம் சகோதரர்களை கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான், இதை தயவு செய்து அரசியலாக்க பார்க்காதீர்கள். நீங்கள் என்னதான் அரசியலாக்கினாலும் மோடி இந்த சட்டத்தை வாபஸ் வாங்க மாட்டார், வாங்க முடியாது, அவசியமே இல்லை, அவ்வளோதான். இது முடிஞ்சு போன ஒரு விஷயம். எப்படி நீட்டு வந்துடுச்சோ அதற்கு உங்களை தயார்படுத்தி கொண்டு அடுத்த லெவலுக்கு எப்படி போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த சிஏஏ என்பது இந்தியாவில் வந்து விட்டது. தலைகீழாக நின்று ஸ்டாலின் தண்ணி குடித்தாலும் இந்த சிஏஏ என்பது இனிமேல் நீக்கப்பட முடியாத ஒன்று.
ஒருவேளை ஸ்டாலினுடைய ஆசைப்படி அவரே தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தாலும் அன்னைக்கு அசிங்கமாக மாற்றி பேசுவார். நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு கோடி பேர்கிட்ட கையெழுத்துலாம் கையெழு திமுகவில் பாதி பேருக்கு கையெழுத்தே போட தெரியாது, அதில் ஒரு கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்களே. இவங்க இது வரைக்கும் எத்தனை கையெழுத்து அவங்க ஆஃபீஸில் ஏதோ ஒன் சைடு பேப்பர் காலியாக இருக்குதுன்னு பொய்து போலேன்னு பண்ணுறாங்க. இலங்கை இலங்கையில் எல்டிடி அந்த 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 விடுதலை புலிகளை ரிலீஸ் பண்ண சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க. என்னாச்சு? எத்தனை கையெழுத்து வாங்கியிருக்காங்க? இதுமாரி வெட்டி கையெழுத்து ஏன் கங்கை காவேரி அணைக்கிறதுக்கு கையெழுத்து வாங்க வேண்டியது தானே? இவங்க ஏதாவது ஒரு பாசிட்டிவ் விஷயத்துக்கு கையெழுத்து வாங்கியிருக்காங்களா? இல்லை தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு இருக்குங்கிறத காட்டுறதுக்கு தானே அதெல்லாம் சும்மாங்க. இதை எதிர்ப்பாவது புண்ணாங்காவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க பாட்டுக்கு எதிர்த்துக்கிட்டே இருக்கட்டும். முஸ்லீம்கள்லேயே எத்தனை பேர் சமாதானமாகவும் நல்லபடியாகவும் நான் ஒரு இந்தியன் என்று பெருமைக்குரிய விஷயமாக வாழணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி தகராறு பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு 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 சதவீதம் கூட கிடையாது. அவங்க ஒரு சம ஒரு சின்ன ஒரு 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 கட்டுப்பாட்டுக்காக வராங்களே ஒழிய மனசாட்சியை தொட்டு சொல்ல சொல்லுங்கள். அதெல்லாம் அவங்கெல்லாம் என்ன 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 பயம் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த வீடு உங்கள் பேரில் பதிவு பண்ணி கொடுக்கப்படுது, அது வந்து சரியான நிலம், பத்திரங்கள்லாம் சரியாக இருக்குது, பணப்பரிவர்த்தனை சரியாக இருக்குது, அரசாங்கத்துக்கு வரி கட்டிருக்கீங்க, அது உங்கள் நிலம். அப்புறம் ஏன் பயப்படுவீங்க? டெய்லி அந்த தடவி தடவி பார்ப்பீங்களா அந்த பத்திரத்தை? இது எந்தா இது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு டெய்லி உளறு பைத்தியமாடா நீன்னு கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி சிறுபான்மை மக்களை ஒரு பயத்தில் ஆளாக்கி பைத்தியத்தை பைத்தியக்காரத்தனமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடியதற்கு தள்ளுறதுக்கு முக்கிய காரணம் தமிழ்நாட்டில் திமுக. அந்த திமுக தான் இதை 100% செய்கிறாங்க. அத்தனை பேர் வரட்டும், என்ன என்ன பாதிப்பு சொல்லுங்கள். பாதிப்பு பாதிப்பு அப்படி தான் சொல்லுவாங்க. என்ன என்ன பாதிப்பு சொல்ல சொல்லுங்கள். யாராவது இங்கே இருக்கிற முஸ்லீமை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட போகிறோமா? ஏன் திருப்பூரில் இப்போ 4 பேர் மாட்டினாங்கல்ல, என்ன இல்லை மாட்டினாங்களா இல்லையா? எப்படி மாட்டினாங்க? அப்போ அவங்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்குவாங்களா? இல்லை, இந்த குடியுரிமை சட்டங்கிறது வந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ், பர்மாலேருந்து வரக்கூடிய முஸ்லீம்களை வந்து குடியுரிமை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அவ்வளோதான். ஏன் எதுக்கு எதுக்கு கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கணும்னு உங்களை சொல்ல சொல்லுங்கள். எதுக்கு கொடுக்கணும் சொல்ல சொல்லுங்கள். அவங்களாம் அந்தந்த நாடு தானே. அந்த இது என்ன இது இது என்ன சத்திரமா சாவடியா இந்தியா வரவனெல்லாம் கூப்பிட்றதுக்கு? இங்கிருந்து போன பிரிந்து போகும்பொழுது இருந்த இந்துக்கள் அவங்க என்ன 12% இருந்தாங்க, இப்போ 1.5% ஆகிட்டாங்க. அப்படின்னா என்னாச்சும் பாகிஸ்தானுடைய முஸ்லீம்களுடைய துன்புறுத்தலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் ஆளாகி இறந்தவர்கள் போல் பாக்கி இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வர ஆசைப்பட்றாங்க. அதே போல தான் சீக்கியர்களும் பாக்கி இங்கே ஜெயினர்களும் இந்தியாவை சேர்ந்தவர்கள். அது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையும் போது போனவங்க. பாகிஸ்தான் பிரிவினையும் பொழுது இல்லை இந்தியா என்னுடைய நாடுன்னு சொல்லி தங்கின முஸ்லீம்ஸு 3%. இப்போ அவங்க 20% ஆயிருக்காங்க. இப்போது அந்த 3% மக்கள் சிறுபான்மையர் 20% ஆயிருக்காங்களே, அது என்ன இந்திய அரசனுடைய அச்சுறுத்தலா? சிறுபான்மையர் மீது இருக்கப்பட்ட தாக்குதலா? இந்தியா ஒரு செக்யூலர் கண்ட்ரிங்கிறதுனால தான் காந்தி வந்து யார் வேணாலும் இங்கே இருக்கலாம். யார் வேணாலும் இருக்கலாம்னா ரோட்டில் போகிற பிச்சைக்காரன் திருடன் எல்லாரையும் கொண்டு போய் உங்கள் வீட்டில் உட்காந்து வைப்பீங்களா? அது என்ன யார் வேணாலும் இருக்கலாம்? இந்தியாவில் பிறந்தவன் இருக்கு உங்கள் வீட்லேயே சொல்கிறேன், யார் வேணால் இருக்கலான்ட்டு விட்டுருவீங்களா? உங்கள் அண்ணன் தம்பி வந்தால் கூட என்ன 2 நாள் ஆச்சு இன்னும் கிளம்பல? பாகுபாடு இல்லாமல் அதெல்லாம் மதமாவது பாகுபாடாவது? அப்போ முஸ்லீம்களுக்குன்ற தனியாக 56 நாடு இருக்க அங்கே ஏற்றுப்பாங்களான்னு கேட்க சொல்லுங்கள். நீ உன்னுடைய இடத்துல நீ பிறந்த ஊரில் உனக்கு குடியுரிமை சரியாக இருக்கா இல்லையா அதை தான் நீ பேசணும். அரசாங்கத்தில் கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாத துப்பு கட்டவங்கள்லாம் மைக்க பிடிச்சிக்கின்னு ஆள் ஆளுக்கு மோடி அவர்களே அப்படின்னு பேசினா வாய் கோணிக்க தான் செய்யும். இப்போ உச்சநீதிமன்றமே வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கு. 1919 நடந்த ஒரு கலவரம் வந்து மீண்டும் நடந்திருப்பதாக ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. சரி, அதற்கு பிறகு கொடுமையானது, நடந்திருக்க கூடாதது, எதிர்பாராதது, துரதிருஷ்டவசமானது, தடுத்திருக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு போலீஸ் வந்து எல்லாருமே அதான் சொல்றாங்க. போலீஸை கொலை பண்ணிருக்காங்க, ஐபி ஆபீசரை கொலை பண்ணி போட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய உண்டிவில் பண்ணி அங்கேருந்து இழுத்து அடித்தா பெட்ரோல் பாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 தெரு தாண்டி புழக்கூடிய அளவுக்கு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் திட்டமிட்ட சதி இல்லையா? உச்சநீதிமன்றம் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறது. ஆக்சுவலாக வந்து இவங்க எதிர்பார்த்தது
இது மாதிரி ஒரு கலவரம் நடக்காதா, பல உயிர்கள் பலியாகாதா, மறுபடியும் இது கோத்ரா சம்பவத்தை போன்ற இதை ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி மோடியை மறுபடியும் மரண வியாபாரின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாதா? ஏன் தூத்துக்குடியில் என்ன பண்ணாங்க? தூத்துக்குடியில் அந்த ப்ரொசஷனை நடத்தினவங்க எல்லாருமே சுடும்போது எங்கே போயிட்டாங்க? அப்போ வழி நடத்தினவங்க எல்லோரும் மறைஞ்சு போயிடுவாங்கன்னு சொன்னால், அப்போ இது திட்டமிட்டு பொதுமக்களை பலி வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாற்றக்கூடிய ஒரு திருட்டுத்தனமோ அயோக்கியத்தனமோ அந்த கூட்டத்துக்கிட்ட இருக்குன்னு தானே அர்த்தம்? ஸ்டெர்லைட் ஆலையை கொண்டு வந்தது யார்? திமுக தானே கொண்டு வந்தது. திடீர்னு அப்படியே எல்லாம் பொங்குது பாசம் ஸ்டாலின் அவர்களுக்கு. எதுவாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், மீத்தேனாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இன்றைக்கி அப்ஜெக்ட் பண்ணுற அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்தது திமுக. அவர்களுக்கு மரண அரசியல் பண்ணி தான் பழக்கம். எங்கேயாவது சாவு விழுந்துனா அங்கே ஒரு மாலையை போட்டு இப்போ மோடி உன்னுடைய ஆட்சியில் இப்படி ஆகி வைத்ததே இப்படி தான் பேசுகிறோம். அப்படி தான் பழகி போச்சு. அதுதான் இந்த டெல்லியில் முயற்சி பண்ணியிருக்காங்க. டெல்லியில் முயற்சி பண்ணும்பொழுது இது அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டது. போலீஸ் ஆஃபீஸர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஐபி அதிகாரி கொல்லப்பட்டிருக்கிறார். யாருக்கு அந்த ஐபி அதிகாரி எதிரி? தவிர வந்து இது வந்து அவங்க 45 நாள் இருந்தாங்க, 50 நாள் இருந்தாங்க, கவனிக்கப்படலை. சரி போ, நீ இருந்துட்டு போ. ஏன்னா நியாயமான ஒரு விஷயம்னா சொல்யூஷனுக்கு கொண்டுக்கலாம். நியாயமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா பயமாக இருக்கிறதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? தவிர வந்து இது வாபஸ் வாங்குற விஷயமா இது? சட்டமாயிடுச்சு. உளவுத்துறையோட கவனக்குறைவு அதெல்லாம் கிடையாது. உளவுத்துறையோட தற்காலிக தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்களும் சொல்லியிருக்காங்க. சோனியா காந்திக்கு என்ன தெரியும்? சோனியா காந்தியே ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு. சோனியா காந்தியே இந்த நாட்டுக்கு இப்போ தான் வந்து குடியுரிமை வாங்கினவங்க கொஞ்ச நாள் முன்னாடி. அவங்களுக்கு இந்த நாட்டை பற்றி என்ன தெரியும்? அவங்களுக்கு இன்னும் இத்தாலி குடியுரிமை வச்சுருக்காங்களா கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு கூட தெரியாது. நியாயமாக ரெட்டை குடியுரிமை ஒருத்தர் வச்சுக்கக்கூடாது. அவங்க வச்சுருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ஸ்டாலினுக்கு இந்த நாட்டை பற்றி கவலையே கிடையாது. அவருக்கு பாகிஸ்தான், பங்களாதேஷ், அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அப்படியே குதிப்பார் அண்ணன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது அவங்கவுங்க வாங்கி வந்த வரம் அப்படி. அதாவது சிறுபான்மையரை சொரிஞ்சு விட்டுக்கினே இருந்தால் போகிறோம். நம்ம வந்து எப்படியோ ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஸ்டாலின் கனவு பலிக்காது, பலிக்கவே பலிக்காது. இந்த வரும் தேர்தலில் 50 சீட்டுக்கு மேலே அந்த திமுக கூட்டணி வராது. அது எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் பிரசாந்த் கிஷோருக்கு வர வாய்ப்பு இல்லை. இந்துக்களுடைய மாபெரும் எதிரி திமுக, இந்து மத சம்பிரதாயங்களுக்கு மாபெரும் எதிரி ஸ்டாலின். இதுதான் உண்மை. அவங்க நான் இந்துத்துவா அப்படிம்பாங்க, பிராமணியம் பித்தளையும் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு ஃப்ராடியம், திமுகவுடைய ஃப்ராடியம் தான் இந்த மாதிரி பேசுறது. அதுதான், அதனால் இவங்க பேசுறது. அவங்களுக்கு என்ன போச்சு? என்ன வேணால் பேசலாம். இங்கே பிராமணனை எதிர்ப்பாங்க, பிரசாந்த் கிஷோர் காலில் போய் விழுவாங்க. அங்கே என்னடானா மம்தா பாரதி காலில் விழுவாங்க. வெக்கமே இல்லையா அவங்களுக்கெல்லாம்? ஆனால் வீட்டில் கல்யாணம் கட்டிக்கிறது எல்லாம் பிராமண பொண்ணுங்களாக கல்யாணம் பண்ணிக்கணும். அது மட்டும் அது என்ன பிராமணியமோ? பிராமணியம்னா என்னன்னா பிராமண பொண்ணாக பார்த்து நீ மருமகளாக்கிக்க, மற்ற பிராமணனா திட்டு. இதுதான் பிராமணியம் சொல்லி கொடுத்துருக்கு போல் இருக்கு. இப்படி இருக்கிறவங்க இவங்க பேச்சை கேட்டுட்டு இந்தியா தமிழ்நாடே உருப்படாத போச்சு. அரசு 4 லட்சம் கோடிக்கு மேலே கடனை எப்படி அதை 1 லட்சம் கோடியில் ஆரம்பித்து வச்ச பெருமை திமுகவுக்கு சேரும். எப்போதுமே வளர்ச்சி தானே எல்லா விஷயத்தையும், ஊழலாக இருக்கட்டும், திருட்டுத்தனமாக இருக்கட்டும், அயோக்கியத்தனமாக இருக்கட்டும், அனைத்திலையுமே விதை போட்டது திமுக. அதை அடுத்தவங்க மரமாக வளர்க்குறாங்க, அவ்வளோதான். இவங்களுக்கெல்லாம் சிஏ பேசலாம் யோகியதையே கிடையாது. என்ன இந்த நாட்டை பற்றி என்ன தெரியும் அவங்களுக்கு? இந்த நாட்டுக்காக என்ன செஞ்சுருக்காங்க? என்ன சுதந்திர போராட்ட வீரர்களா கேட்டால் மீசாங்கிறாங்க. அதுக்கு உண்டான பதிலே கிடையாது. நாம் ஒரே ஒரு பதில், பத்திரத்தை காட்டுங்க அப்படின்னா கப்புச்சிப்புன்னு ஆகிடுறாங்க. பத்திரத்தை காட்டுங்கன்னு சொல்லணும், அவ்வளோதான். இல்லை உளவுத்துறையோட கவனம், உளவுத்துறை சார், உளவுத்துறை தகவல் சொல்லியிருக்கும், அதுக்காக போய் சுடுன்னு சொல்ல முடியுமா? அவங்க எதிர்பார்க்கறது தானே எதிர்கட்சி. எதிர்கட்சி எதிர்பார்க்குறதா? இது அடங்கி போச்சா இல்லையா? அடங்கிச்சா இல்லையா? இல்லை காவல்துறை சரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த அளவுக்கு? இப்போ தூத்துக்குடியில் காவல்துறை எடுத்தது சரியான நடவடிக்கையா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு சொல்லுங்கள். தூத்துக்குடியில் கலெக்டர் ஆஃபீஸர் அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க, போலீஸ்காரன் அடித்து அடிக்கிறாங்க, அப்போ வந்து இந்த துப்பாக்கி சூடு நடக்குது. இது சரியான நடவடிக்கையா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். துப்பாக்கி சூட்டில் மட்டும்தான் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்ணீர் புகை கொண்டு விடுறாங்க.
தண்ணீர் எடுத்து விடுறாங்க. எல்லாத்துக்கும் அடுத்தது தான் துப்பாக்கி எடுத்தோடனே. இது பாருங்கள், சும்மா இப்போ பத்திரிகைக்காரங்க வந்து ஆர்எஸ் பாரதி சொன்ன பத்திரிகையாளர் மாதிரி பேசாதீங்க. உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், புரியுதா? நமக்கு ஏன் இது, அதாவது அப்பாவி அப்பாவியை பலி கொடுக்க, அவன் வீரன் ஒரு ஒருக்கா போகிறானா, அவன் நெஞ்ச நிமித்திட்டு தான் வரணும். எல்லாரையும் கூட்டிகிட்டு நைஸாக ஒதுங்கி ஓடி போயிட்டா, அவன் அதை வழி நடத்தின எவனுமே அந்த முனையில் இல்லையே. இது என்னது, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, முன்னெல்லாம் தீ குளிப்பாங்க, அவன் ஆக்சுவலாக தீ குளிக்கிறதே இல்லை, இவங்க நல்லா கொளுத்தி விட்ருவாங்க பின்னாடி போய். அவனை அவன் வந்து வீராவேசமாக கத்திக்கின்னு கரசனால் தான் ஊற்றிப்பான், அதுக்கப்புறம் பார்த்தா கொளுத்தி விட்ருவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, ஆ அண்ணன் பாவம் இறந்து விட்டார் அப்படிம்பாங்க. இதெல்லாம் இது வந்து திராவிட கலாச்சாரத்துடைய அடிப்படை. இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி அதுக்குண்டான முடிவுகள்லாம் பத்திரிகைகளில் வந்திருக்கு. 95% மேலே இல்லை தீக்குளிக்கிறவங்க பா இல்லை 95% மேலே கொளுத்தி விடுறது தான் ஒரு நாலஞ்சு தான் எமோஷனல் முட்டாள்தனத்தில் பண்ணிக்கிறது. நான் கேட்குறேன், இந்த தீ குளிக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல இந்த திராவிட கலாச்சாரத்தில், ஏன் ஒரு மந்திரி கூட தீ குளிச்சதில்லை? ஏன் ஒரு மாவட்ட செயலாளர் கூட தீ குளிச்சதில்லை? ஏன் ஒரு வட்ட செயலாளர் கூட தீ குளிச்சதில்லை? அப்போ பாக்கி கட்சிக்காரங்கள்லாம் கேனைங்களா? அசிங்கமாக இல்லை? இந்த தொண்டர்கள் என்ன தொண்டர்கள்? அப்போ இவெல்லாம் தொண்டன் இல்லையா? இப்போ மந்திரி தொண்டன் இல்லையா? மாவட்ட செயலாளர் தொண்டன் இல்லையா? என்ன வளரலாக இருக்கு? ஏதோ ஒரு கட்சிக்கு தலைவனே தீ குளிச்சுட்டா ஓ நியாயம் இருக்குன்னு நினைக்கல. இது மாதிரி ஒரு தலைவன் கூட குளிக்கல. நானும் இப்போ அவன் குளிக்கிறதே இல்லை, அப்புறம் தானே தீ குளிக்கிறது. என்ன பா சொல்லுங்க. அதனால் அதாவது உளவுத்துறை சொல்லியிருக்கோம், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த அசம்பாவிதம் இன்னும் மிக அதிகமாக கூடியதோ, அதனால் ஏற்படக்கூடிய வன்முறை மிகப்பெரிய அளவிலும் ஆகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா இது மாத்திரம் டெல்லியில் சாதாரணமாக வெறும் ஐபி மட்டும் கிடையாது, ரா இருக்குது, அப்புறம் பாக்கி இன்டெலிஜென்ஸ் இது ஃபோர்ஸஸ்லாம் எவ்வளவோ இருக்குது. சும்மா ஒன்றுமே அரசியலையும் சினிமாவையும் விமர்சிப்பதில் 99% மக்களுக்கு அங்கே உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பேசுகிறவங்க, உங்களையும் என்னையும் உள்பட கூட தான் சொல்கிறேன், தெரியாது. நம்ம ஏதோ பேசுகிறோம், சுட்டுக்கணும்பா அப்படிங்க, ஆ அது எப்படி சுடுது, இது என்ன பொம்மை துப்பாக்கியா இல்லை பீச்சில் பலூன் சுடுற விஷயமா? எல்லாவற்றுக்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது. ஹைதராபாத்தில் ஒரு பொண்ணை வந்து எரித்தாங்க, ரேப் பண்ணி எரித்தாங்க, அவங்கள ஓடினாங்க, சுட்டுட்டாங்க. மக்கள் போலீஸுக்கு ஸ்வீட் கொடுத்தாங்களா இல்லையா? நம்ம ஊர்லேயே செயின் திருட்டு நடந்தது வரிசையாக. செயின் திருடினவன்லாம் கடவுள் தண்டித்தார், எல்லாருமே பாத்ரூமில் வழுக்கி விழுந்தாங்க. உடனே மக்கள் போலீஸை பாராட்டினாங்களா இல்லையா? ஏனென்றால் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி, அந்த முடிவுக்கு ஜனங்க வந்துட்டாங்க. ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, நீ யார் வேணால் ஆண்டுட்டு போ, நாட்டை அமைதியாக வைத்திருக்க வேண்டும். இந்து முஸ்லீம் வந்து கலவரம் பண்ணோன்னா இந்தியாவில் பிறந்தாங்க. ஏன் இன்றைக்கி ஏதோ ஏற்று வீடு முஸ்லீமு, சைடு முஸ்லீமு, இந்த பக்கம் கிறிஸ்டியன் முஸ்லீமு, அந்த பக்கத்து வீடு முஸ்லீமு, நாங்களாம் ஒத்துமையா இல்லையா? அன்றைக்கி எங்கள் வீட்டை சில பொறுக்கி நாயங்க வந்து கல்லால் அடித்தாங்க. அதை பார்த்து பக்கத்து வீட்டில் இருக்கிற முஸ்லீம் தான் எனக்கு அடையாளம் சொன்னார், யார் யார் அடித்தாங்கன்னு சொல்லி. ஆ இசுசேகர் அடிக்கிட்டோம் நினைக்கலையே. முஸ்லீம்களும் இந்துக்களும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். அந்த ஒற்றுமை திமுக கண்ணை உறுத்துது, அதனால தான் அப்பப்போ பேசுவாங்க. அவங்களுக்கு இந்து மதம்னா பிராமணன் தான் இந்து மதம்னு நினச்சிட்டு இருக்காங்க. பிராமணர்களை விட மிகவும் பெரிய அளவில் கோவில்களை கட்டி காத்த பெருமை முதலியார்களுக்கு உண்டு, செட்டியார்களுக்கு உண்டு. வன்னியர்கள் எத்தனை கோவில் கட்டியிருக்காங்க, மீனவர்கள் எத்தனை கோவில், இங்கே துலுக்கானந்தம்மன் கோவிலாம் எவ்வளோ பெரிய பீச்சுக்கிட்ட எவ்வளோ பெரிய கோவில், அங்கே போய் கேட்க சொல்லுங்களேன், ஏன் ஐயர் இங்கே இதுவாக இருக்காரு? அது முட்டாள்தனம், திருட்டுத்தனம், வாயை திறந்த பொய். ஏன்னா நம்ம பேசினா யாரும் பதில் சொல்ல மாட்டாங்கிற தைரியம், அதனால் உளறிக்கிட்டே இருக்காங்க. பிரசாத் கிஷோருக்கே தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு இந்த தேர்தலில் அடி விழும்போது அவர் வாழை சுருட்டிட்டு கிளம்பிடுவார், வா தமிழ்நாடு நமக்கு ஒத்து வராதுன்ட்டு போயிடுவார். அவர் டெக்னிக்லாம் இங்கே படிக்காது. இப்போ கலவரம் வந்து டெல்லியில் வந்து புதுசு இல்லை, இங்கே சென்னையிலையும் நடந்தது கலவரம். சென்னையில் என்ன கலவரம் நடந்தது? பண்ணாரப்பேட்டையில் நடந்தது. பண்ணாரப்பேட்டையில் என்ன கலவரம் நடந்தது?
இப்போ இந்த முஸ்லீம் கலந்து கொண்ட ஒரு ஊர்வலத்தில் யார் என்ன பண்ணாங்க, முதல்ல யார் என்ன பண்ணாங்க, போலீஸ்காரங்களுக்கு அடிவோ இல்லையா, ஒரு பேரிகேடு வச்சு தடுக்கணும்னு சொன்னால் அந்த தடுத்து அந்த பக்கம் நின்னால் எங்கே கலவரம் வரப்போகுது, அதை தாண்டி ஏறி குதிக்கு வரும்போது போலீஸ்காரனை நீ பாதுகாப்புக்கு அனுப்புகிற போலீஸ்காரங்களை அவங்க கையில் குச்சி கூட இல்லாமல் சின்ன லட்டி கூட இல்லாமல் அந்த கலவரத்தில் பெண்களும் குழந்தைங்களும் முன்னிறுத்தப்பட்டிருக்காங்க. அது யாருடைய அது வந்து அது தான் எல்டிடி பண்ணாங்க, அதே விஷயத்தை இங்கே பண்ணுறாங்க. அப்போது யாருக்கு அந்த கிரிமினல் மைண்ட் இருக்குது, யோசிச்சு பாருங்கள். போலீஸாக பொன் குழந்தைகளையும் பெண்களையும் முன்னிறுத்தினாங்க இல்லை இல்லை. அப்போது போலீஸ் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 19 ஊடகம் இருக்குது, அவங்களுக்கு நல்ல விஷயங்களை காட்டணுன்னே இல்லை. ஒரு நாளைக்கு எல்லா மக்களுடைய சாபத்தினால் அதில் அதை நடத்துகிறவங்களுக்கெல்லாம் கையை காலை இழுத்துக்குது வாய் இழுத்துக்குதுங்கிற மாதிரி ஆகும்பொழுது அன்றைக்கி மூடிட்டு போயிடுவாங்க. இதோ இப்போ அடுத்த சட்டம் ஒன்று வரப்போகுது, பொய்யும் இதையும் மாற்றி மாற்றி சொல்லும்போது உண்டான பிரச்சனை. ரிப்பப்ளிக் டிவி பாருங்கள், உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா. எதுக்கு இங்கே 2-3 டிவி இருக்குது, ஓரளவுக்கு நியாயமாக பண்ணக்கூடிய டிவிகள் இருக்குது. அதுக்கு மேலே பண்ணால் ஆனால் அப்படிலாம் பண்ணாதீங்கன்ட்டு கூப்பிட்டு பேசுகிறதுக்கு இருப்பாங்க. இப்போ பாலிமா டிவி இருக்குது, ராஜ் டிவி இருக்குது, தந்தி டிவி ஓரளவுக்கு இருக்குது. அது தவிர அவ்வளோதான், என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். நம்ம வாங்கினு வர, அதாவது ஒரு 19 டிவியை ஒரே கட்சி வாங்கி அங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கெல்லாம் தான் வேறு ஒரு சம்பளமும் கிம்பளமும் கொடுத்தா அந்த பணம் ஒட்டாது, வைத்தியத்துக்கு போகும் இல்லை ஆக்சிடென்ட் ஆகும், வேறு ஏதாவது சாபம்தான். நல்ல குடியுரிமை திருத்த சட்டம் திரும்ப பெறப்படும் நினைக்கிறீங்களா? இவ்வளவு கலவரங்கள், இவ்வளவு குடியுரிமை சட்டம் இருக்கு பார்த்தீங்களா, வந்துருச்சு. திரும்ப பெறதுக்கு என்ன இருக்கு? இதென்ன புஸ்தகமான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. யார் சொன்னது மக்களால்? யார் மக்கள்? மக்கள் அங்கே இருக்காங்க, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். 8 பேச வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல, பேசிட்டு வர வேண்டியது தானே. பேசிட்டு வந்தப்புறம் தானே சட்டம் நிறைவேறிருக்க, அவ்வளோதான். இது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அங்கீகாரம் செய்யப்பட்டு பாராளுமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்முடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையெழுத்து போட்டு நடைமுறைக்கு வந்துள்ள சட்டம். இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இந்த கெஜ்ரிவால் அரசையும் இப்போ குறை கூறும் நிலையில் ஒரு கையாலாகாத தனமா இது, இந்த கலவரத்தை வந்து நடக்கிறத தடுத்திருக்கலாமா கெஜ்ரிவால் அரசு? இப்போது இந்த இடத்துல இந்த லோக்கல் பாலிடிக்ஸ் பேசுகிறது வேஸ்டான ஒரு விஷயம். இதை இந்தியாவில் இருக்கக்கூடிய திமுக ஏதோ 38 MP வச்சுருக்கிறதுக்கு ஒரே ஒரு பிரயோஜனம், இந்த மாதிரி விஷயங்களை வேணால் முன்னெடுத்துட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகலாமே வழிய, இந்த வெறுப்பு அரசியல், வெறுப்பு அரசியல் பண்ணக்கூடியதில் முதல் இடத்தில் இருப்பது திமுக. அவர்கள் சரியான முறையில் 20-21 தண்டிக்கப்படுவார்கள். பல்வேறு பணிகளுக்கிடையே ஐவிட்னஸ் டிவிக்காக நேரத்தை ஒதுக்கி பேட்டியளித்த திரு எஸ் வி சேகர் அவர்களுக்கு ஐவிட்னஸ் டிவியின் சார்பாகவும் SVS 50 டிவியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சந்தோஷம். எனக்கும் இது பல்வேறு பணிகளுக்கு நடுவில்லாம் சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. ஏன்னா இது நாட்டு மக்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம கிளியராக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அது பயமாக இருக்குது. ஐயோ பாம்பு வந்துச்சு. பாம்பு இல்லைப்பா, அது பாரு அந்த கயருடைய நிழல் அது அப்படின்னு. இல்லை பாம்புன்னு கத்தினா அது என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தன் வந்து மூல செலவு பண்ணியிருக்கான், ஒரு கயிறை கட்டியது பாம்பு, அதை நம்பினா நம்ம என்ன பண்ணுறது? அவர்களுக்கு தேவை சரியான ஒரு டாக்டரேட் ஆயிடுச்சு போய் கவுன்சிலிங் தான் பண்ணணுமே தவிர இதில் உனக்கு பாதிப்பே கிடையாதுன்னு சொன்னால். எத்தனையோ வண்டி வாங்குகிறோம், வீடு வாங்குறீங்க, ஐயோ இந்த வீடு வாங்கிட்டீங்களா, நாளைக்கே இடிஞ்சிடும் அப்படின்னு 10 சொல்லுங்கள், அவன் தூங்கவே முடியாது அவனால். அந்த மாதிரி தான் ஒரு திருட்டுத்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் இந்த சிஏஏ மூலமாக மக்களுடைய மனதில் விஷ விதையை விதைத்து விட்டார்கள் திமுக. அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு மக்கள் அந்த திமுகவினுடைய அந்த சுய ரூபம் அந்த முகத்திரை கிழியும் போது வெளியில் வருவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே இப்போ யாரை யார் வெளியில் அனுப்ப போகிறாங்க, யாரையும் அனுப்ப முடியாது, அப்படிலாம் அனுப்பவே மாட்டாங்க. இது அடிப்படையான விஷயம், நம்பிக்கை வைங்க. எப்போவுமே நாளைக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு போகலாம், நாளைக்கு 3 உங்களை சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அடிமா அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் ஆணைப்படி. அப்போ ஏன் இறைவனை நம்புகிறவங்க அந்த இறைவன் ஆணைப்படி ஏன் நம்ப மாட்டேன்றீங்க? நம்புங்க, நல்லது நடக்கும். மோடியை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி ஆட்கள் உங்களுக்கு நல்லதே செய்ய முடியாது. அந்த நம்பிக்கை வைங்க, இந்தியா சிறப்பாக இருக்கும்.
இங்கே சிறுபான்மை பெரும்பான்மையெல்லாம் கிடையாது. எல்லாரும் சரிசமமாக மிக நன்றாக நடத்தப்படக்கூடிய இந்தியர்கள், அது ஒன்று தான். ஸோ நானும் உங்களை தேங்க் பண்ணிக்கிறேன். எஸ்விஎஸ் 50, ஐ விட்னஸ் டிவி ரெண்டும் இணைந்து வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். சீக்கிரம் பார்த்து ரெண்டு பேரும் 100,000 வியூவர்ஷிப் வந்தால் தான் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய பேர் கேட்குறாங்க, என்னப்பா சப்ஸ்கிரிப்ஷன்லாம் போட்டிருக்க, அது எவ்வளோ ரூபா வாங்குவேன்லாம் கேட்குறாங்க. சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது அது கிடையாது, சப்ஸ்கிரைப்ங்கிறது நீங்கள் பார்க்குறீங்கிற ஒரு உத்தரவாதம், அதுக்கு மேலே காசு கீசு எதுவுமே கிடையாது. அதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.